ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இதுக்கு ஆன் பெண் யார் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதை பற்றி நம்ம ஃபுல் டீடெயில் பார்க்குறது மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பத்தனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இப்போ வீடியோ போவோம் இதில் மொத்தம் ஐந்து விதமான வேக்கன்சி இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் ஸ்மித் பெயிண்டர் டயர்மேன் மேன் பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விதமாக இருக்குது மொத்தம் பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா கொடுக்குறாங்க இதில் நீங்கள் மோட்டார் மெக்கானிக்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் மற்றபடி எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா ஜென்ரல் கேட்டகரி தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருக்கணும் இதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க த்ரீ இயர் வந்து ஓபிசி கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷம் வரை உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஐடிஐ வந்து குறிப்பிட்ட அந்த ட்ரேட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு ட்ரேட்ல ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதோட சேர்த்து ஒன் இயர் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் சரியா அதுக்கப்புறம் மோட்டார் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டியூட்டி வெஹி லைசன்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களால் அப்ளை பண்ண முடியும் செலக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லிட்டு எல்லா கிரெட்டீரியாவும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலிங் லெட்டர் அப்படிங்கிறது அனுப்புவாங்க அந்த இதில் வந்து எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அதை பார்த்து சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க சரியா ஒன்லி வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்டிமேஷன் அப்படிங்கிறது போகும் மற்றபடி யாருக்குமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது சரியா நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்ல அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸர்மென்ட் என்ன ஓபிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் நீங்க அப்ளை அதுக்கு உண்டான வந்து குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க வைக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன் அதை அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் சரியா இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டீடெயில்லாம் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுவோம் அந்த ஜெராக்ஸ்ல வந்து உங்களுடைய சைன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சரியா செல்ஃப் அட்டை இருந்தால் மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வந்து உங்க ரீசெண்ட் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அது வந்து நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ மேலே வந்து நீங்கள் உங்களுடைய சைன் வந்து போட்டிருக்கணும் கண்டிப்பாக ஒரு போட்டோ வந்து அப்ளிகேஷனில் ஓட்டிடுங்க இன்னொரு ஃபோட்டோ வந்து சும்மா வந்து பின்னடிச்சு அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புங்க சரியா ரெண்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேரை வந்து உங்க போஸ்ட் கார்டில் வந்து மேல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் சரியா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஃபார் அப்படின்னு போட்டு எந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த பேரை மேலே எழுதிடுங்க அதுக்கப்புறம் டூ அட்ரஸ் யாருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா தி சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஏ சுதம் கலு ஹகிர் மார்க் வவுர்லி மும்பை நாலு லட்சத்தி பதினெட்டு இந்த அட்ரஸ் அனுப்புற மாதிரி இருக்கும் நான் ப்ரௌன்சேஷன் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தாலும் வந்து இந்த இடத்துல காமிக்கிறேன் பாத்துக்கோங்க இந்த அட்ரஸ் தான் நீங்க அனுப்பணும் நீங்க ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம் ரிஜிஸ்டர் போஸ்ட் நீங்க அனுப்புறது அனுப்பலாம் இவங்க சொன்ன டேட்டா தாண்டி வந்து உங்க அப்ளிகேஷன் போச்சு அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால வந்து இதை பார்த்து அப்ளை பண்றாங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரியா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்க பேரு உங்க பேர் ரெண்டுமே வந்து பிளாக் நேட்டர்ல எழுதிக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் பேர் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிக்கலோ அதை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பெண்மண் அட்ரஸ் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணிடுங்க மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி வந்து ஃபில் பண்ணிடுங்க மொபைல் நம்பரும் ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அதனால் வந்து இந்தியன் அப்படிங்கிற டிக் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ஏஜஸ் ஆன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை மாதம் ஆகுது எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க யூஆர்ஆர் ஓபிசிஆர் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அதுக்கப்புறம் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் அப்படிங்கிற டிக் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்தீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மோட்டார் வெஹிகளுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஹெவி டியூட்டி வெஹிக்கிலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் லைசன்ஸ் இருக்கும் அதை பத்திரம் டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் கார்ட் சர்வீஸ் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா வந்து அதையும் இந்த இடத்துல கொடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒரு லெவன்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக சொல்லிடுங்க அதுக்கப்புறம் எந்த பிளேஸ் இந்த டேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து எழுதிடுங்க எழுதிட்டு உங்கள் சைன் வந்து இந்த இடத்துல போட்டுருங்க இவங்க சொன்னால் டேட்டை தாண்டி வந்து உங்கள் அப்ளிகேஷன் போச்சு அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து இதை பார்த்து அப்ளை பண்ணுறாங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரியா